வணக்கம், நான் ஆஷா பேசுகிறேன். ஜென்ரலாக குழந்தைங்க வந்து காய்கறி சாப்பிட்றதுல வெஜிடபிள் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கறதுமே, இன்னைக்கு ஒரு காலேஜ் படிக்கிறப்பில் காயே சாப்பிட்றது அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பேபிஸ்க்கே நான் வந்து இந்த டிப்ஸ் தான் எப்பயுமே சொல்றேன் ஃபாலோ பண்ண சொல்லி. ஒரு எல்லா காயிலிருந்தும் இந்தந்த போர்ஷன், எனக்கு ஒரு பேஷண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க, எல்லா வெஜிடபிள்ஸ்ல இருந்தும் இந்த சைஸ் இவ்வளோ நீளம் எடுத்தா போதும், நிறைய எடுக்க வேணாம், பீன்ஸ்லேருந்து அவரைக்காலேருந்து பொடலங்காலேருந்து முள்ளங்கி மட்டும் வேணாம், ஏன்னா முள்ளங்கி ஸ்மெல் வந்து நல்லா இருக்காது, சூப் வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்காது குழந்தைங்களுக்கு குடிக்க. எல்லா காயிலேருந்து முட்டைக்கோஸ்லேருந்து 2 காலிஃப்ளவர் பூ போட்டுருங்க, எல்லா வெஜிடபிள்ஸ்லேருந்து போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா போட்டுடணும். ரொம்ப முக்கியம் இந்த சூப்புக்கு 2 கை உருவலுக்கு முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை தண்ணி சும்மாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குடிக்க, அண்ட் அதில் நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது. நீங்கள் முருங்கைக்கீரை 2 முருங்கைக்கீரையும் அதில் பாதி தக்காளி கொஞ்சம் சீரகம் சோம்பு கொஞ்சோண்டு பெப்பத்தூள் அதோட சால்ட் போட்டுட்டு தண்ணி அந்த வெஜிடபிள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆனப்புறம் கொஞ்சம் நீங்கள் மத்து வச்சு இல்லைன்னா கரண்டி வச்சு இப்படி ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தால் ஒரு பயங்கர டேஸ்டியான ஒரு டம்ளர் சூப் கிடைக்கும். இது வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் யார் வேணாம், ரொம்ப வயசானவங்களுக்கு யார் வேணால் இதை குடிச்சிக்கலாம், எல்லா போஷாக்கும் போயிடும். நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பேபிக்கு ஃபுட் கொடுக்கும்போது இந்த சூப்பு தண்ணி ஊற்றியே நீங்கள் வந்துட்டு பிள்ளைக்கு சாதம்லாம் ஊட்டி விடலாம், இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி.